நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லஞ்ச் மெனு செஞ்சு காமிங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. லஞ்ச் மெனு அப்படின்னா பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நிறைய ஐட்டம் வைப்பாங்க, குழம்பு ரசம், புளிக்குழம்பு அது மாதிரி எல்லாம் செய்வாங்க, நிறைய ஐட்டம் இருக்குங்க. அவ்வளவும் நம்ம சாப்பிட முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதே பாருங்க, வீட்டுல நம்ம இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சா டேஸ்டாவும் இருக்கும், வயிறார சாப்பிடலாங்க. அந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்னைக்கு எப்படி செய்யறேன் என்னங்கிற இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. இன்னைக்கு லஞ்ச் மெனுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னாங்க, கூட்டு வந்துங்க கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு காமிச்சிருப்பேன். கூட்டு வந்து சைட் டிஷ்ஷா தானே வைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அது வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி செஞ்சிருக்கிறேங்க. அதே மாதிரி கோவக்காய் ஃப்ரை செஞ்சிருக்கிறேங்க. நான் எப்படி செஞ்சிருக்கிறேன்னு பாருங்க, என்னுடைய பாணியில கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. முதல்ல என்ன செய்யறோம்னா, சுரக்காய் வச்சு கூட்டு தாங்க செய்ய போறேன். கூட்டு வந்துங்க கடலைப்பருப்பில் செய்வாங்க. நான் வந்து எப்படி செய்ய போறேன் அப்படின்னா, இது 100 கிராம் டம்ளருங்க, 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேங்க, 50 கிராம் வந்து பச்சை கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேங்க. நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க. பருப்பு கழுவுன பிறகு 200 ml தண்ணி ஊத்திடுங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்திடலாங்க. விளக்கெண்ணெய் ஊத்திட்டு மூடி போட்டு மூடிங்க, 3 விசில் விட்டுருங்க. கூட்டுக்கு எதுக்கு விளக்கெண்ணெய் ஊத்துறதுனாங்க, அந்த கூட்டு வந்துங்க கலர் மாறாதுங்க, திக்னஸா இருக்குங்க, அதுக்கு தான் ஊத்துறது. 3 விசில் விட்டு இருக்கோங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க பருப்பு பாருங்க, குழையவே இல்லை பாருங்க, மீடியமா வெந்திருக்குது. இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, சுரக்காயுடைய அளவுகள் வந்துங்க கட் பண்ணது போக 300 கிராமுங்க. சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. தக்காளி 4 கீறி வச்சிருக்குங்க, அதை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி மூடி போட்டு மூடிங்க, 2 விசில் விட்டுருங்க. ரெண்டு விசில் வந்து நிறுத்தி இருக்குதுங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க காயெல்லாம் பாருங்க, கரெக்டான பதத்துல வந்துருக்குது. இப்ப நம்ம கூட்டு தாளிச்சு விட்டுறலாங்க. தவா ஒண்ணு வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த கூட்டுக்கெல்லாங்க தேங்காய் எண்ணெய் ஊத்துனாதான் நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு கொஞ்சங்க, சீரகம் கொஞ்சம், வெள்ளுளுங்க பருப்பு கொஞ்சங்க, 1 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இதையெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில வதக்கி விடுங்க. கடுகு வெள்ளுளுங்க பருப்பெல்லாம் பாருங்க நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்ப வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பு சுரக்காய் இதோட சேர்த்துடலாங்க. இந்த தேங்காய் எண்ணெய் தாளிக்கும் போது கூட்டு அவ்வளவு வாசனையா இருக்குங்க. இது கூட பாருங்க, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் அளவா இருக்கான்னு. தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாங்க. இது கூட பாருங்க, 3 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருந்தா போதுங்க. 3 நிமிஷம் ஆச்சுங்க, கூட்டு ரெடிங்க. கூட்டு அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க. பருப்பெல்லாம் பாருங்க கரெக்டான பதத்தில் வந்திருக்குது. தனியா கடலைப்பருப்பு போட்டு செய்யாம இந்த மாதிரி 2 பருப்பு போட்டு செய்யும் போது கூட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. அடுத்து தக்காளி ரசம் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு பாருங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டுருங்க. இந்த தண்ணியில மீடியமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இதுல போட்டுறலாங்க, ஒரு கொதி வரட்டுங்க. தக்காளி பாருங்க தண்ணியில இந்த மாதிரி தளபளன்னு கொதிச்சா போதுங்க. இந்த மாதிரி செய்யும் போது ரசம் வந்துங்க கெடாதுங்க, டேஸ்ட் வருங்க. இந்த தக்காளி கூட பாருங்க கொஞ்சமா புளிங்க. இந்த புளியை சேர்த்து இப்படி நல்லா பிசைஞ்சிருங்க. ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ரசம் தாளிச்சு விட்டுறலாங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்காங்க அதையும் சேர்த்து விடலாங்க. 1 வரமிளகாங்க கிள்ளி போட்டுருங்க. கருவாப்பிள்ளை ஒன்று இருக்குங்க கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட பாருங்க இந்த எண்ணெயில கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலக்கி கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி எல்லாம் பிசைஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை இதோட சேர்த்து விடலாங்க. இந்த ரசத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க, கல் உப்புங்க. பாருங்க சீரகம், குறுமிளகு, பூண்டு எல்லாம் இடிச்சுட்டு வந்து வச்சிருக்கிறாங்க, அதை இதோட சேர்த்திடலாங்க. இது கூட பாருங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு அளவா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க.
தக்காளி ரசம் வைக்கும்போது தக்காளி எல்லாம் இப்ப வர தக்காளி வந்துங்க ரொம்ப புளிப்பா இருக்குங்க, டேஸ்ட் வர்றதில்ல ரசம். அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு பிஞ்சு சக்கரை சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது ரசம் வந்து நல்ல டேஸ்டா இருக்குங்க, அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்க. ரசம் பாருங்க இந்த மாதிரி நொறக்கட்டி கொதிக்கும் போது என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சமா மல்லித்தலை பொடிய கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்திருங்க. சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இவ்வளவுதாங்க ரசம் ரெடிங்க. அடுத்தது பாருங்க மோர் குழம்பு செஞ்சுக்கலாங்க. அதுக்கு பாருங்க கிராண்ட் ஸ்வீட்ல இருந்து மோர் குழம்பு மிக்ஸ் ரெடிமேட் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இங்க பாருங்க முதல்ல என்ன செய்யறீங்கன்னா, தயிர் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்ல சிலுப்பிடுங்க. சிலுப்பிட்டு இதையும் ஒரு கப்பல் ஊத்திக்கோங்க. கால் லிட்டர் தயிரை உடச்சு ஊத்தி வச்சிருக்கிறேங்க, மோரா பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல பாருங்க 3 ஸ்பூன் போடணுங்க. 3 ஸ்பூன் போட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா கலக்கிருங்க. இவ்வளவுதாங்க சூப்பரான மோர் குழம்பு ரெடிங்க. இது அவ்வளவு வாசனையா இருக்குங்க. பாருங்க இதுலயே சுண்டைக்காய் எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு தேவையினா வெண்டைக்காய் வதக்கி போடலாம், இல்ல பூசணிக்காய் போடலாம், ஒண்ணுமே போடாட்டியும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்க இது இந்த மாதிரி ரெடிமேடு மிக்ஸ் இருந்தா யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தானா உடனடி மோர் குழம்பு செஞ்சுக்கலாங்க. இவ்வளவுதாங்க, அடுப்புல எல்லாம் ஒண்ணுமே வைக்க வேண்டியது இல்லைங்க. மோர் குழம்பு ரெடிங்க. அடுத்தது கோவக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி விட்டுருங்க. எண்ணெய் காயிட்டுங்க. அதுல பாருங்க கோவக்காய கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சிடுங்க. கோவக்காய் ஃப்ரை பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னாங்க, கோவக்காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா சின்ன பீஸா கட் பண்ணணுங்க. சீக்கிரம் வறுபட்டுரும், வெந்துருங்க இந்த எண்ணெயிலேயே. இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுக்கணுங்க. இதே மாதிரி எல்லா காயும் பொரிச்சு எடுத்துடலாங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா, அதே எண்ணெய் தவாவில கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. பாருங்க சீரகம் பொரிய ஆரம்பிச்சிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு லேசா இப்படி ஒரு வதக்க வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கோ இல்லைங்களா கோவக்காய், அதை இதோட சேர்த்திடுங்க. இது கூட காருங்க மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சால்ட்டுங்க கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு சும்மா வடக்கல்ல லேசா ஒரு பிரட்டு பிரட்டுனா போதுங்க. இந்த மாதிரி பிரட்டும் போது உப்பு காரம் எல்லாம் நல்லா இந்த காயில இறங்கிருங்க. 1 நிமிஷம் மட்டும் இப்படி நல்லா பிரட்டி விட்டா போதுங்க. இவ்வளவுதாங்க கோவக்காய் ஃப்ரை ரெடிங்க. அப்பளமும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. எல்லாம் செஞ்சாச்சுங்க. ரைஸ் வச்சுக்கலாங்க. லஞ்ச் மணி ரெடிங்க. அதுக்கு பாருங்க நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, சாதம் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சுரக்காய் போட்டு கூட்டுங்க, பொரிச்ச அப்பளங்க, தக்காளி ரசம், கோவக்காய் ஃப்ரை, மோர் குழம்பு, தயிருங்க. நீங்களே இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க. சிம்பிளான ஒரு லஞ்ச் மணி தான், அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் இப்படி மாத்தி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.